என்னுடைய கோலை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய நிறைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். பட் என்னால் சக்ஸஸ் அடையவே முடியல, என்னால் என்னோடய கோலை அச்சீவ் பண்ணவே முடியல. ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் கிட்ட நான் கேட்கும் பொழுது தான் எனக்கு தெரிய வந்தது, நான் குழப்பமான மனநிலையோட ப்ராக்டிசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் என்னால் என்னோடய கோலை அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. சரி ஓகே, நான் இனிமேல் என்னோட மனசை அமைதிப்படுத்தணும் அப்படின்னு நான் முயற்சி செய்யும் பொழுது தான் மன அளவில் பிரச்சனையே அப்போ தான் க்ரியேட் ஆகுது. ஏன் அப்படின்னா, மன அமைதி அப்படிங்கிற நீடில் நான் இப்போ கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் மன அமைதிக்கு ஆப்போசிட்டான ஃபீலிங்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸை தான் என் மனசு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. ஸோ நான் எப்படி தான் மன அமைதிக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லி என்னுடைய பர்சனல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர் என்கிட்ட கேட்குறாங்க. எஸ், இந்த விஷயம் உண்மைதான். மன குழப்பத்தோடு நீங்கள் ப்ராக்டிசஸ் பண்ணுறதுனால லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் மன அமைதியை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறீங்க இல்லையா? பாருங்க, இந்த இடத்துல தான் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியம். ஏன் அப்படின்னு சொன்னால், சின்ன வயசில் இருந்து நீங்கள் இப்போ வரைக்கும் நிறைய ட்ராமாஸ் பார்த்துருப்பீங்க அண்ட் நிறைய பாஸ்ட் மெமரிஸ் உங்களுக்குள்ளே பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ அதனால் மன அமைதி அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் இன்றைக்கி எடுத்ததுக்கு பிறகு கூட உங்களால் மன அமைதியை கிரியேட் பண்ண முடியாது. அது அவ்வளோ சாதாரணமான விஷயமா இல்லை, கரெக்டுங்களா? ஸோ அதனால் முழுவதுமாக ஒரு மனுஷனால் மன அமைதியை உருவாக்குனதுக்கு அப்புறம் தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு வேலை செய்யுமா, லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக சில விஷயங்களை நான் அடையணும் அப்படின்னா முழுவதுமான மன அமைதியில் இருக்கணுமா அப்படின்னா, நிச்சயமாக அப்படியெல்லாம் இல்லை, தேவையும் இல்லை. நீங்கள் முழுவதுமாக மன அமைதியோடலாம் இப்போ முடியும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது முற்றிலுமாக ஃபேக்கு. ஏன்னா உங்களால் குரங்கை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொன்னால் குரங்கு தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் டக்குன்னெல்லாம் உங்களால் மன அமைதியை க்ரியேட் பண்ணிட முடியாது. அப்படி இருக்கும்போது நமக்கு மனசில் ஆசைகள் வளராமையாக இருக்கும், வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் டெய்லி பேசிஸில். ஸோ அந்த ஆசைகள்லாம் நம்ம அடையிறதுக்கு நிச்சயமாக மன அமைதி முழுவதுமாக தேவையில்லை. ஆனால் அந்த நேரத்தில் அந்த ப்ராக்டிசஸை ஃபாலோ பண்ணும்போது மட்டும் மன அமைதி ரொம்பவுமே தேவைப்படுது. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது? முழுவதுமாக பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட்டில் எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்மளால் இருக்க முடியாது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பாஸ்ட் மெமரிஸாக இருக்கலாம் அண்ட் தென் நேத்து என்ன நடந்தது, முந்தா நாள் என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே அந்த மன அமைதிக்காக நம்ம என்ன ப்ராக்டிசஸ் பண்ணுறோமோ அந்த நேரத்தில் தான் ஞாபகம் வரும். ஸோ அதனால 100% இப்போவே இந்த நிமிஷத்துலேருந்து மன அமைதி வந்து நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கன்னா அது நிச்சயமாக முடியாது. அதற்கு பதிலாக உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தானே ஃபாலோ பண்ணணும். அப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் பொழுது மன அமைதியோடு நீங்கள் இருந்தால் போதுமானது. மற்ற நேரங்களில் கோ வித் த ஃப்ளோவில் அது போராடிக்கிட்டு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, மனம் அப்படின்னாலே அதனுடைய நேச்சர் பல தாட்ஸை கொண்டு வந்து அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான். தாட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி பல ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய ஜீன் வழியாக கூட நமக்கு தாட்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ப்ரூவனும் இருக்குது. ஸோ அதனால் தாட்ஸை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறைய அக்ரஸிவ் தாட்ஸ், நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் உங்களோட மன அமைதியை க்ரியேட் பண்ணால் போதுமானது. ஸோ நான் இப்போது சொல்லக்கூடிய ப்ராக்டிசஸை இன்னைக்கு ராத்திரியில் இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராக்டிசஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 100% என்னால் ஷுவராக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், என் பர்சனல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போது நாம் ப்ராக்டிசஸ் பற்றி பார்க்கலாம். ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக ரிலாக்ஸ்டாக நல்லா குளிங்க. குளித்து முடிச்சுட்டு வார்ம் வாட்டரில் குடிக்கிறது பெட்டர். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் குளிச்சா திட்டுவாங்க, எனக்கு நிறைய உடம்புல ஹெல்த் பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் வார்ம் வாட்டரில் குளிங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது.
ஸோ குளிச்சு முடிச்சு வந்ததுக்கு பிறகு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கோங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதற்கு பிறகு உங்கள் வீட்டில் எந்த விதமான சவுண்டும் இருக்கக்கூடாது. டிவி ஓடிட்டுருக்கு, பாட்டு கேட்டுட்ருக்கேன், மியூசிக் கேட்டுட்ருக்கேன் அப்படின்னா எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சுடுங்க. ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸில் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து உட்காருங்க. ஆப்போசிட்டில் ஒரு 3 அடி தூரத்துக்குள்ள ஒரு கேண்டில் கொளுத்தி வைங்க. அது என்ன கலர் கேண்டிலாக வேணாலும் இருக்கலாம். உட்காந்துட்டு 3 அடி தூரத்தில், அதாவது உங்களுக்கு கிட்ட பார்வை தூர பார்வை இந்த வேரியேஷன்லாம் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு பார்வைக்கு எது கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி உட்காந்துக்கோங்க. ஸோ உட்காந்துக்கிட்டு அந்த கேண்டில் டீப்பாக கண்களால் பாருங்க. அந்த மெழுகுவர்த்தி உருகி வழியிறத பாருங்க. அந்த நெருப்புடைய டான்ஸ், அந்த நெருப்பு அந்த பக்கமும் இந்த பக்கமும் டான்ஸ் ஆடுறத அமைதியாக கவனிங்க. எந்த விதமான சவுண்டும் இருக்கக்கூடாது, யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படி நீங்கள் இருக்கணும். அண்ட் தென் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டையும் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த லைட் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்போது அந்த டான்ஸையும் அந்த மெழுகு உருகி ஊற்றுறதையும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க. பண்ண பண்ண அந்த வியூவை நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுடைய மனமானது மெல்ட் ஆகும். ஓகேங்களா? மெழுகுவர்த்தி எந்த அளவுக்கு மெல்ட் ஆகுதோ அதை விட உங்களுடைய எண்ணங்கள் மெல்ட் ஆகி ஒரு காமான இடத்துக்கு உங்களை கொண்டு போய் விடும். ஸோ ஒரு பாயிண்டில் மெல்ட் ஆகி நீங்கள் மயங்கி போகிற நிலைக்கு வருவீங்க. அதாவது அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு நீங்கள் போவீங்க. ஸோ அந்த நேரத்தில் எந்த வேலையும் பார்க்காம மொபைல் எடுத்து டைம் எல்லாம் பார்க்காதீங்க. முடிச்சிட்டேனா, கரெக்டாக பண்ணியிருக்கேனா அப்படின்னு எந்த செக் பண்ணணுங்கிற தாட்டுக்கும் போகாமல் அப்படியே அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு நீங்கள் போகும்போது நிதானமாக பெட்டில் போய் படுத்துடுங்க. பாத்ரூம் போயிட்டு வந்து நான் அப்புறம் பெட்டில் படுக்கிட்டேன் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. இந்த ப்ராக்டிஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாத்ரூம்க்கெல்லாம் போயிட்டு வந்துடுங்க. ஓகேங்களா? ஸோ பெட்டில் வந்து படுத்துட்டு உங்களுடைய கோல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? அந்த கோலை ஒரு பிக்சர் மாதிரி ஜஸ்ட் 30 செகண்ட்க்கு, நீங்கள் டைம் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு குத்து மதிப்பாக 30 செகண்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷனை கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பர்சன் வேணும், அவங்க வீட்டில் இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்கிறாங்க, உங்களோட வீட்டில் இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து மேரேஜ் நடந்தால் மாதிரி ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. மனோ அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அடுத்தது, நான் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சூப்பரான ஒரு காரில் வந்து நீங்கள் இறங்குற மாதிரி, உங்களுக்கு நிறைய பேர் வெல்கம் பண்ணி உங்களை உங்களோட ஆஃபீஸ்க்குள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ராக்டிசஸை எத்தனை நாள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் முதல் நாளில் இருந்தே பண்ண ஆரம்பிச்சுடுங்க. ஓகேங்களா? இன்னிலிருந்தே பண்ணுங்கள். 9 டேஸுக்கு ஒரு கோலுக்காக நீங்கள் 9 நாட்களுக்கு ஃபாலோ பண்ணணும். 9 நாட்களுக்கு பிறகு லெட் இட் கோ பண்ணிடுங்க. உங்களுக்கு நிறைய ஓப்பன் வே வந்து திறக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நிறைய பாதைகள் உங்களுக்கு இங்கே தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் அதை பிடிச்சி கரெக்டாக நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இலக்கை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ தென் இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். 1 பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவுகள். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்க்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.